உழைப்பிலிருந்து வெளியேற்றப்பட்டீர்கள். நீங்கள் உங்களுக்கு ஒரு 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 உளவியல் நோய் இருக்குது. ஆடு மாடு மேய்க்கிறது ஐயோ, கோழி வளர்க்கிறது ஐயோ, வேளாண்மை ஐயோ ஐயோ. அவர் சிங்கப்பூர்ல போய் பீடா கடை வச்சிருப்பாரு. அவருக்கு தொழில் அதிபர்னு பொண்ணு கொடுப்பான். இங்க 10 ஏக்கர் தோட்டம் வச்சு பண்ணையும் பார்ப்பான். அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான். இது ஒரு பரதேசி கூட்டம், இது ஒரு பரதேசி கூட்டம். தேநீர் கடையில் போய் பால் கொஞ்சம் தூக்கலை விட்டு கொஞ்சம் டிக்கசன் ஒரு காஃபி. மாடு சீச்சி, மாடு மாடு மேய்ப்பதை ஆடு மேய்க்கதை அவமானமாக பேசுகிறவர்களுக்கு நான் சொல்கிறேன், அவர்கள் எங்கள் கிருஷ்ண பரமாத்மாவை அவமானப்படுத்துகிறார்கள். அவர்கள் எங்கள் நபிகள் நாயகத்தை இழிவாக பேசுகிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை இழிவாக பேசுகிறார்கள். இன்னி பேச மாட்டான். குஜரான்ல இவர் மாடுமைக்கு போட்டுருவாரு, இவர் ஆடுமைக்கு போட்டுருவாரு. டே, எங்க மூதாதை மாயோன் கண்ணன் ஆடு மாடு மேய்ச்சிருக்காரா? நபிகள் நாயகம் மாடு மேய்த்திருக்கிறார், ஆடு மேய்த்திருக்கிறார். இயேசு ஆடு மேய்த்திருக்கிறார், மாடு மேய்த்திருக்கிறார். அப்ப இழிவாக பேசுகிறியா? கிளப்பி விட்டோம்னா செத்துறோம் அப்படின்னு சொல்றோம். ஐயா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்றாருல, எனக்கு என்னவோ இந்த ஆடு மாடு மேய்ப்பதுக்கும் ஞானத்திற்கு இது சம்பந்தம் இருக்குது. பாருங்க, கிருஷ்ண பரமாத்மா மாடு மேய்ச்சிருக்கிறாரு, இயேசு மேய்ச்சிருக்காரு, நபிகள் நாயகம் மேய்ச்சிருக்காரு. அதனால எல்லாரும் மேய்ங்க, அறிவு வளரட்டுன்றார். பைத்தியக்கார கூட்டம் ஒரு கூட்டங்கிறது. உழைக்கிறதுக்கு இங்கே சென்ட்ரிங் போகிறதில்ல, கம்பி கட்டுறதுக்கு. இங்கே சித்தால் கொத்தனார் வேலை, எலக்ட்ரிஷியன் வேலை, மின் இணைப்பு அதெல்லாம் போகிறதில்ல. பீகார்காரர் வந்துடுவான். இவர் இதே வேலையை மலேசியாவில் போய் செய்வார், சிங்கப்பூரில் செய்வார். இவனுக்கு ஒரு நோய், கக்கூசு கழுவுனாலும் கண்ணுக்கு தெரியாமல் கழுவிடுவோம். அரபு நாட்டில் போய் வெம்புழுதியில் சுடுமணலில் ஒட்டகம் மேய்ப்போம். சொந்த நாட்டில் மாடு, மாடு அது படிக்காதவன் மேய்க்கிறது, படித்தவன் நாய் மேய்ச்சிக்கிட்டுறேன், படிக்காதவன் எங்களால் ஆடு மாடு மேய்ச்சிக்கிறியா? என்ன இருக்கு? நீ வேணா வா, நீ வேணா வா, கடற்கரைக்கு வா. காலையில் ட்ராக் சூட்டை போட்டு, டவுசரை போட்டு, டிஷர்ட்டை போட்டு, திஸ் இஸ் தன் வெரி நைஸ் வா, நீ வா. நான் விளையாட்டா சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமாக பேசுகிறேன். வா, நீ வந்து பாரு, என்னோட வந்து பாரு. ரெண்டு பேர் ரெண்டு நாயை பிடிச்சிக்கிட்டு இங்கிலீஷ்லேயே பேசிட்டு போவான். இதுதான் படித்தவன் பிடுங்குற லட்சணம். ஆனால் அவர் வீட்டில் போய் பால் குடிப்பார், அது எங்கள் ஆத்தாப்பு மாடு வளர்த்து அனுப்பணும். இப்போ அரதேசி கூட்டம் எத்தனை பச்சை மட்டை வச்சு அடிக்கிறது? ஏன்னா நம்புறி உழைப்பிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்ட பிறகு இப்போ என்ன, நிலம் ஆக்கிரமிக்கப்படுது, உன்னால் தவிர்க்க முடியல. 1.5 கோடி பீகாரி வட இந்தியே ஏறிட்டான். 1.5 கோடி, ஒரு ஆள் மாதம் 10,000 சம்பளம் வைப்போம், ஒரு ஆளுக்கு மாதம் 10,000. 1.5 கோடி பேருக்கு எவ்வளோ வருது? எத்தனை லட்சம் கோடி உனக்கு ஒரு நாளைக்கு அவன் வந்து ஒரு மாஸ்க் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான் பாரு. உன் செலவணி நீ எல்லாத்தையும் விட்ட, உன்னுடைய பாரம்பரிய இசைக்கருவியை தொலைச்ச. நான் என தமிழ் உயிரை உருக்குற இசையை நொடிக்கு நொடி வாசிப்பான் அந்த நாதஸ்வரத்தில். நம்ம ஆள் சிங்கார வேலனை தேவா பாட்டை ஒரு தடவை கேட்டுப்பாரு, அதோட செத்து கூட போகலாம், செத்து போலாம். நீ அந்த இது பாட்டை கேட்டு மரணிச்சு போலாம். அவ்வளவு அருமையான இசை உன் முன்னோர்கள் கண்டுபிடித்தது. அதை விட்டு காடுகளில் விலங்க விரட்டுறதுக்கு வச்சிருந்தான் கேரளாவில் மலையாளி சண்டை மேல வச்சுட்டு உன் இசை செத்து போச்சு. 1,000 கோடிக்கு மேல ஆண்டு ஒன்று இருக்கு போகுது உன் பொருளாதாரம். பைத்தியக்கார கூட்டமே, ஒரு டீ 8 ரூபா, ஒரு தேநீர் விலை சில இடங்களில் 10 ரூபா, ஒரு ஆள் 8 டீ, 6 டீ, 7 தேநீர் குடிக்கிறான். சாதாரண ஒரு சந்துக்குள்ள ஒரு டீ கடை வச்சுக்கிட்டு 1,000 தேநீர், எவ்வளவு பொருளாதாரம் போகுது? எங்க இருக்கு பொருளாதாரம் தெரியாம? கருமம் பிடிச்சவங்க எத்தனை ஆண்டுகளா பேசுறது, உழைப்பிலிருந்து வெளியேறியது, ஒரு வேலையும் செய்யறது இல்லை. எந்த வேலையும் செய்யலாம், இழிவல்ல. எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவு என்பதை அறிவிச்சிருந்த தமிழ் சமூகம் புரிஞ்சு. என் தாய் நிலத்தில் நான் உழைக்கிறேன், அதில் என்ன உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை?